அந்த பெயிண்டிங் அழகா இருக்குல? பெயிண்டிங்லாம் சூப்பரா இருக்குல நீ? ம், ரொம்ப அழகா இருக்கு. கலர் காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இத பாரு. இது ரொம்ப அழகா இருக்குல? ஏய், அங்க பாரு. பிரியா, இசைக்கு மட்டும் இல்ல. ஓவியத்துக்கும் மொழி இல்ல. ஆமா. இசையில ஃபீலிங்ஸ் ராகமா ஆகுது. இங்கே ஓவியமா ஆகுது. மாதோ மொழி எல்லாரையுமே இங்க ஒண்ணு சேக்குது. இல்ல நீ? சாரி. பிரியா, அனி, ஹலோ ஏசி சார், உங்களுக்கு ஓவியங்களை ரசிக்க கூட நேரம் இருக்கா? துப்பாக்கி பிடிக்கிறவருக்கு தூரிக்கோட ரசனை எல்லாம் தெரியுமா கேக்குறீங்க, அதானே? துப்பாக்கியை பிடிக்கிறது என் கடமை. சாந்தி மேடம், இந்த ஓவியங்கள் மட்டும் இல்ல, சாக் பீஸால தரையில ஓவியங்கள் வரைஞ்சி தன் திறமையை காட்டுறாங்களே, அந்த தர ஓவியங்களையும் நான் ரசிக்கிறது உண்டு. குட், எனக்கும் ரசனை இருக்கு. ரசனையா? ரசனை வாங்க, நீ போலாம். ஏய் பிரியா, ஏன் இப்படி பேசுற? பிரியா மேடம் என் மேல கோவமா இருக்காங்க, நீங்க கிளம்புங்க. ஐயோ, எங்க பிரியாக்கு கோவமே வராது. நீங்களே வேணா பேசி பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க கேட்ட பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு, வந்து பாருங்க. ஆ சரி, நீங்க பேசிட்டுங்க, நான் இப்ப வந்துறேன். சாரி பிரியா, ஐல் பீ பேக் சூன். உனக்கு கோவமே வராதா? இப்படி மௌனமா இருந்தா ரொம்ப கோவம் அர்த்தம். இங்க பாரு பிரியா, நான் பெண்களை மதிக்கிறவன், அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சவன், பெண்களோட பாதுகாப்புலயும் விழிப்பா இருக்கணும்னு நினைக்கிறவன். என்னோட டியூட்டி மாச சம்பளம் வாங்குற டியூட்டி கிடையாது, அது ஒரு தர்ம யுத்தம். அந்த யுத்தத்துல எனக்கு எந்த வேணாலும் ஆகலாம், ஆனா என்னால யாருக்கும், அதுவும் பிரியாவுக்கு சங்கடம் வரக்கூடாதுன்னு தான் அடிக்கடி நீ என்னை பார்க்க வரத நான் தடுக்கிறேன், புரிஞ்சுக்க. சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்லையே, சீக்கிரம் வந்துட்டீங்க. கோவத்தை பாரு. பிரியாவுக்கு கோவமே வராதுன்னு இப்பதான் சொன்னீங்க. இது செல்ல கோவம். அப்புறம் நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. நான் வேற ஒரு மீட்டிங் அவசரமா போயிட்டு இருக்கேன். இஃப் யூ நாட் பிஸி, கொஞ்சம் பிரியாவை டிராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? அவங்க வரதா இருந்தா எனக்கு ஓகே. ம், ஓகே. அவ வருவா. பிரியா, நீ இவரோட போய் வீட்ல இறங்கிக்கோ. ஹ, ஓகேயா? நான் வருவா. பை. See you, bye. போலாமா? ம், நீ ஆபீஸ் வந்த அன்னைக்கு திட்டினதுக்கு கோவமா? இல்ல அன்னைக்கு வேற சில டென்ஷன், அதான் நீ ரெக்கமெண்ட் பண்ணவருக்கு ப்ரமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். சரி, இப்போ உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, ரெஸ்டாரன்ட்ல போய் காபி சாப்பிடலாமே. அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும்.